அர்ஜுனாக பேச மறுத்து ஒருவர். அகைன் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். தமிழ்ல மட்டும் இல்ல, பிற மொழிகளில் நம்ம இவரை பார்த்து ரசிச்சிருக்கோம். இவருடைய நடனத்துக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நடன ஆசிரியரா நடிகரா இவரு நம்ம பல இடங்கள்ல பல மேடைகள்ல பார்த்திருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல ஒரு சகோதரரா, ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா அவங்களுக்கு எப்போதும் உறுதுணையா இருக்கக்கூடிய எங்களுடைய தங்க மனசுக்காரர் மாஸ்டர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I request our producer Karthikeyan sir to present a token of gratitude. For our beloved master, for our Raghava Lawrence Agarwal. Thank you, sir. வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா தொட்டில் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கார்த்திக் சுப்ரஜ் சாருடைய ஃபேமிலி, அப்பா அம்மா வந்திருக்காங்க, பெரியவங்க, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்போ அன்பு கூட்டி கொடுக்குற என்னுடைய ஃபேன்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜீவன்பா வன் வந்து நான் தான் பண்ண வேண்டியது, அந்த சேது கேரக்டர். அப்புறம் கதிரேசன் சாரும் நம்ம கார்த்திக் சுப்ரமணியன் சார் வந்து கதை சொன்னாங்க. அந்த சூழலும் என்னால், நான் தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருந்ததால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ நான் தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒன் டே நான் வந்து வீட்டில் அப்படியே அப்செட்டாகவே இருந்தேன். அந்த மிஸ் பண்ண அந்த ஒரு ஃபீல் எனக்கு, அச்சுச்சோ நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன். அதுவரையெல்லாம் நான் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது ஸ்கிரிப்டு, ஆனால் அது எடுக்கிறது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி சொல்கிறது வந்து 5% தான், எடுக்கிறது 100% இருக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் அந்த படம்லாம் எப்போல்லாம் டிவியில் போடுறாங்க டக்குன்னு மாற்றிடுவேன் நான், அதை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படி சொல்லி. சரி என்னடா அது தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு அப்போ நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஜிகிர் கொண்டா 2 நம்மளை தேடி வரும்போது, இப்போ இந்த படம் நடித்து முடித்த அப்புறம் நல்லதால் அந்த படத்தை மிஸ் பண்ணது நல்லது தான் தோணுச்சு. இல்லைன்னா அந்த படத்தில் நடிச்சுன்னா எனக்கு இந்த படம் சான்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ ஒரு 20 கோடி ரூபா படத்தில் நடிக்கிறத விட ஒரு 100 கோடி ரூபா படத்தில் நடிக்கிறது தான் ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த படம் மிஸ் ஆனதுக்கு காரணமும் இருக்குது, இந்த படம் தொடங்கி படம் முடிஞ்சதுக்கும் காரணம் இருக்கும். அது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒருத்தரை வந்து உருவாக்குறது வந்து, இப்போ நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம், நான் ஓன் டைரெக்ஷன்லேயே பண்ணியிருக்கலாம். நான் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு மாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம பிறந்தது ஆகப்படுறோம். ஸோ நம்ம வளர்ந்தது நம்ம பார்த்தது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம மாஸ் பண்ணணும், நல்ல டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு கிளாஸோடு சேர்ந்து மாஸ் பண்ணணும்னா உருவாக்குறதுக்கு ஒரு குரு தேவை. நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் எதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள குருன்னு சொல்லுவேன் நான். என்னை வந்து பாலச்சந்தர் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அவர் கூட ஒரு படம் தான் பண்ண முடிஞ்சது. அவர் வந்து ஒரு படம் அவர் கூட பண்ணால் அதுக்கப்புறம் பண்ண முடியல. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து என்னால் கற்றுக்கவும் முடியல, அவரும் வந்து என்னை உருவாக்க முடியாத போச்சு. ஒரு படம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அந்த பாலச்சந்தர் சார் பொசிஷனில் நான் வந்து இப்போ கார்த்திக் சுப்ரஜ் சார் வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ரஜினி சார் தான் நான் வந்து குருன்னு சொல்லி கூப்பிடுவேன். இப்போ நான் கார்த்திக் சுப்ரமணியன் சார், நான் அந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சோன்னு வீட்டுக்கு போனேன். சார் குரு சார் நீங்கள் எனக்கு இன்னிலேருந்து நாங்கள் குருன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அது குருன்னு சொல்கிறதுக்கு வந்து சும்மா சொல்லலை. இது வந்து நம்மளுக்கு ஹிட் படம் கொடுக்குறாங்க, ஹிட் படம் எல்லாருமே கொடுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, நம்ம கருப்பாக இருக்கும், மேக்கப் போட்டுக்கிட்டு கலராக போனால் தான் சினிமாவில் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். கருப்பு தான் அழகியா மேக்கப் போடுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த மாசம் 100% எடுத்துகிட்டு வர்றது இருக்கு பாருங்க. இப்போ நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு, என்ன பண்ணுறது, நம்ம கருப்பாக இருந்தால் தப்பு, நிறைய மேக்கப் மேலாம் திட்டிருக்கேன். ஏ இன்னும் கொஞ்சம் போடுவா, அந்த ஹீரோயின் அழகாக இருப்பாங்க, அப்புறம் நடிக்கிறவங்க எல்லாம் கலரான ஹீரோயின் தான், கொஞ்சம் மேக்கப் போடுங்க மேக்கப் போடுவோம். இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது
பருப்புன்னா பருப்பு தான். ஸோ அதுக்கு உண்டான வாங்கி நீங்க ஒரிஜினலாவும் நல்லா இருக்கும். இவரும் புதுசாரோ சேர்ந்து பண்றது ஒரு காமெடி இருக்கு பாருவா. நானும் எஸ் ஜி சுரேஷரோ ஓரம் போய் இப்படி மேப்பா போட்டுட்டு அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நிற்பான். ஃபர்ஸ்ட் நானா மேப்பா கார்த்திக் சுரேஷ் சார் கொஞ்சம் ஆமா அப்படிப்பாரு பிரதர். அது திரும்ப லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் மேலே பாருங்க மேலே எல்லாத்தையும் கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அது நாலாவது பருவம் கொஞ்சம் மாற்றி பண்ணிடுவேன். அவர் அவரே போய் மாற்றுவார் சார் கிட்ட. சார் இந்த மீசியை எடுத்துட்டேன் சார், நான் மீசியை எடுத்துட்டேன் சார், இருந்தாலும் மறைச்சிட்டேன் சார், வேறு சார் சொல்றீங்க அவர்கிட்ட போய். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, மறைச்சிங்களா அது ஒடுங்க ஒடுங்க அப்படின்னாரு. அப்படி சின்ன மீசியை வச்சுக்கிட்டு ஸோ இது மட்டும் இல்லை காமெடி. நான் விஜய் சுரேஷ் வந்த ஒன்று டேரக்டர் வந்து டேலாக் கொடுப்பாங்க எங்ககிட்ட. வேலை கொடுத்தோம்னு நான் வாங்கிடுவேன். எஸ் டி சூர்யா சாருக்கும் பேப்பர் போவேன். நான் கூப்பிடுவேன் எஸ் டி சூர்யா. எங்ககிட்ட ஒரு ரெண்டு டேரக்டர் இருக்காருல்ல, அவரும் டேரக்டர் நானும் டேரக்டர். எங்க மொழியை நாங்கள் ஓப்பன் பண்ணோம். வேலை ஓப்பன் பண்ணி சார் இந்த டேலக் இங்கே போடுங்க சார், நான் எப்படி நடந்துடுறேன் சார், நீங்கள் எப்படி பண்ணுங்க சார். மூணு அவர் உட்காந்து பேசிட்டு இருப்போம். பேசிட்டு வேணாம் சார் டேரக்டர் என்ன போய் சொல்லலாம், அவர் மறந்துடுவார் சார், செம்மையாக இருக்குன்னு சொல்லுவார், நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவார் சார். இப்படி தான் நினைச்சோம். மூணு அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு போவோம். அவருக்கு கால் ஆகிட்டு இருப்பார் கார்த்திக் சுப்ரேஷ். ஆ நான் எல்லாம் அடிச்சு பார்ப்பேன் சார், இது பண்ண பிரசாதம் பண்ண. ஆ கேட்ட மருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடியே சொல்லி நல்லா வேணாம் அப்படின்னா எல்லாம் இல்லை. ரொம்ப நேரம் கேட்டுட்டு மூணு அவர் நாங்கள் பேசுறது மூணு நிமிஷத்தில் வேணாம், அது பேப்பரில் என்ன இருக்கும் அதே பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா எஸ் டி சுரேஷ் சார் அப்படி பார்ப்பேன். அவர் என்ன பார்ப்பார், சேம் பிளட் தெரியலாமா. அவர் அந்த காரணத்தில் சார் போட்டு உட்காந்துவார், நான் இந்த காரணத்தில் சார் போட்டு. அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சது, சரி இங்கே வந்து நம்ம டைரக்ஷன் வேலைலாம் கழித்து விடக்கூடாது, அது அப்படியே அதுக்குள்ளே வச்சிடணும். அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணிட்டு போகணும். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த படம். தமிழ் படத்துக்கு என்ன புக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் படத்தில் அடிக்க வச்சுருக்காரு. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து சார் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் எந்த மச்சா கார்த்திக் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல. ப்ரொடியூசராக வந்து சூப்பராக வந்திருக்காரு. அந்த தாம்பிக்குடி இடத்தெல்லாம் போய் அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த 20 குதிரையை வந்து ரோடே போட்டு விட்டாங்க. அந்த தாம்பிக்குடி ஊரில் ரோடு இல்லை, மக்களுக்காக இவங்க ரோடு போட்டு விட்டு அங்கே ஒரு பிரிட்ஜ் போட்டு விட்டு அந்த பிரிட்ஜ் அவங்களுக்கு அப்படியே கிஃப்டாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம செட்டு போட்டால் செட்டை கலைச்சிட்டு வந்துடுவாங்களோ அவங்க கலக்கல. ஸோ மக்களுக்கு வந்து அங்கே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல மனசுக்காக இந்த படம் அவங்களுக்காக சூப்பர் இருப்பாங்க சார். வாழ்த்துக்கள். அப்புறம் சந்தோஷமாக இருக்கும் சார். இந்த படம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், படம் பார்க்க முடியல, ஒன்னா டேரக்டர் படம் காமிக்கமா பாரு, பிட்டு பிட்டா தான் காமிப்பாரு, எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எங்களுக்கு எங்கெங்க வருதுன்னா சந்தோஷ் நாராயண் சார் நான் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணேன். பார்க்கும்போது சந்தோஷ் நாராயண் சார் ஃபேஸில் பாரு, நான் அந்த இப்போ ஸ்டேஜில் பேசுறது ரொம்ப கம்மி, அவர் கண்ட்ரோலாக பேசியிருக்காரு. அவர் முகத்தில் அந்த சந்தோஷம் பார்க்கணும் சார். பெரிய படம் சார் பண்ணியிருக்கீங்க சார். ஆமாம் சார், கார்த்திக் சுப்ரமணியனால பெருசு தான் சார். இல்லை சார், பெரிய படம் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் சூப்பராக இருக்குது சார். அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஏன்னா நம்ம நம்பி ஒரு டேரக்டருக்கு நம்மளை ஒப்படைக்கிறோம். அந்த படம் வந்து எப்படி வருதுன்னு அந்த மியூசிக் டேரக்டர் பார்த்து சொல்லும் போது தான் தெரிஞ்சது. ஸோ சந்தோஷ் நாராயண் சார் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அவருடைய ரீரெக்கார்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சாங்கும் நல்லாயிருக்கும், ரீரெக்கார்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நேற்று கூட திருச்சி போகும்போது அந்த பெரிய ஸ்பீக்கரில் அவங்க சவுண்டை கேட்குறோம் சார். அது எங்களுடைய அந்த ஆக்டிங் வந்து ஒரு 100 மடங்கு அப்படியே பெருசாக்கி காமிக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ரைட்டர்ஸுக்கு அப்புறம் இந்த டெக்னீஷியனை பற்றிலாம் எல்லாரை பற்றியும் பேசணும், பட் நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய டைம் எடுத்து விரும்பலாம் இந்த படத்தை பற்றி. அப்புறம் கதிரேசன் சாருக்கு எனக்கு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் தான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பேன், ஜிகிர்கம்பா 2 பண்ண போகிறேன்னா அந்த டைட்டில் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் மச்சான் வார்த்தைக்கு போய் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னாரு. ஆனால் கதிரேசன் சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, சார் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சார். ஏன்னா அப்போ வந்து அவர் டைரக்ஷனில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய தம்பி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கதிரேசன் சார் நீங்கள் கொடுக்கலன்னா இந்த படம் மறந்துருக்காது, உங்களுக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்னன்னா, விஜய் சூர்யா சார் சொல்லலாம், உண்மை என்னன்னா சிவகார்த்திகன் சார் கூட நடிச்சு சிவகார்த்திகன் சாருக்கு சூப்பர் ஹிட் கொடுத்துட்டாரு. விஷால் சார் கூட நடிச்சு விஷால் சார் சாருக்கு சூப்பர் ஹிட் கொடுத்துட்டாரு. இப்போ யார் கூட நடிச்சு எனக்கு சூப்பர் ஹிட் கொடுக்க போறேன்.
நல்ல உள்ளவங்க எல்லாரும் ஒண்ணா சேரும்போது அப்புறம் விஜய் சூர்யா சார் கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்னன்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாரு, மனசுல கொடுக்க அப்படியே பேசுறாரு. அவருக்கு ரெண்டு விஷயமும் தெரியும், ஒண்ணு சினிமா இன்னொன்னு வேற சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து அவர் எப்படின்னா அவர் மனசுல வேற ஒண்ணு வச்சுக்க மாட்டாரு. அவர் ரொம்ப ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாரு. நீங்க எந்த விஷயத்த சொன்னாலும் பாருங்க அந்த குழந்தை. ஒரு சிலர்லாம் வந்து அந்த கேட்கும் போது அல்பாலு பிடிச்சோம் அவங்க வேற எதுவும் யோசிக்கிறாங்க. அவர் ரொம்ப ரொம்ப ப்ரெசன்ட்லயே இருப்பாரு. என்ன நடந்தாலும் அவ்வளவு ப்ரெசன்ட்ல ஒரு குழந்தை மாதிரி. என்ன வந்து ரொம்ப நல்ல மனிதர்னு சொன்னாருல்ல, நான் வந்து தாண்டிக்குடியில ஒரு பிசிக்கல் சேலஞ்சு இப்ப வந்திருக்காரு. அவர் வந்து பாட்டு பாடி காமிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டாரு. அவர் வந்து பாட்டு பாடி பாடிக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து சேர் போட்டு உட்காந்தாரு. உட்காந்து பாட்டு கேட்பாரு. நான் ஒரு அமௌண்ட் அந்த பையனை கொடுத்து சூப்பரா பாடின பாம்பு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த பையனை கொடுத்து சாரு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ தெரியாம அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சூர்யா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க கூட படம் பண்ணது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். நீங்க இருக்கீங்க படம் விட்டா விட. தேங்க்யூ சோ மச். அப்புறம் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாதான் இருந்தாலும் அம்மா வந்து ஒரு தாவுக்கு ஆசீர்வாதம் எங்க தேவை. என்னுடைய தாவு வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கு. கார்த்திக் சுப்ரவாஸ் சார் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. உங்க ஆசீர்வாதத்தோடு இந்த படம் மிகப்பெரிய இப்பாகணுமா. அப்புறம் ஃபேன்ஸுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், நிறைய தடவை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு கூப்பிட்றது இல்லை, மாஸ் வந்து ரெசீவ் பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை, ஃபோட்டோஸ் அடிக்கடி கொடுக்கறது இல்லை, அப்புறம் மன்றங்கள் திறந்து யாருக்கும் பொறுப்பு கொடுக்கறது இல்லை. நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டேன், உங்க டவுமா நான் எடுத்துக்க மாட்டேன். நீ இங்க வந்தீங்கன்னா எவ்வளவு காசு செலவாகணும்னு எனக்கு தெரியும். ஆனா நானும் ஒரு ரசிகனா இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களை வந்து நான் சும்மா சும்மா வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போட்டோ கொடுத்துட்டு இதெல்லாம் பண்றதா, உங்க கைத்தட்டல் எந்த ஸ்டேஜுக்கும் வேண்டாம், நீங்க எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் வர வேண்டாம். எனக்கு அங்கிருந்து பஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு வந்து இங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி நீங்களே சாப்பிட்டுட்டு நீங்களே வந்து உங்க காசை செலவு பண்ணிட்டு அந்த காசை வீட்டுல ஒரு அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுவேன். உங்க டைம் வந்து நீங்க உங்க உங்க வேலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் எதுவுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன், உங்களை நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நீங்க ஆல்ரெடி டிக்கெட் கொடுத்து படம் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பாக்குறது அதுதான் நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கும். உங்க பணம்னா எக்ஸிபியூட்டர் கிட்ட போகுது, எக்ஸிபியூட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ப்ரொடியூசர் கிட்ட வருது, ப்ரொடியூசர் கிட்ட வந்து என் பாக்கெட்ல வருது. ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு படம் பார்க்கறது நீங்க பண்ற பெரிய உதவி. இதுவரை இல்லாம எத்தனை கேசட் ஃபங்க்ஷன் பண்ணாலும் எந்த ஒரு இதுக்கு நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன். நீங்க வருத்தப்பட்டாலும் போடுங்க. ஆனா நான் உண்மையே ஒண்ணு சொல்லுவேன், நீங்க வீட்டுல இருந்து ஒரு 5 நிமிஷம் அண்ணன் படம் விட்டாங்க நினைச்சீங்களா அது எனக்கு போதும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றி. பார்த்து பாபா நம்ம